வணக்கம். நம்ம சேனல் இனிமேல் ஸ்டாக் மார்க்கெட் நடக்கிற முக்கிய நிகழ்வுகள், ஸ்டாக்ஸில் நடக்கிற சில சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாத்தையும் நான் உங்களுக்காக சின்ன சின்ன வீடியோஸாக வந்து கொடுக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்லேயே அதிக விலையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ஒரு ஸ்டாக்கை பற்றி, அதோடய சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி உங்களோட நான் ஷேர் பண்ணி போகிறேன். ஸோ வாங்க அதை பார்க்கலாம். ஆரம்ப காலத்தில் இந்த கம்பெனி வந்து பலூன் தயாரிப்பிலும் குழந்தைகளுக்கு தேவையான உபகரணங்கள் தயாரிக்கணும் தான் வந்து மும்மரம் காட்டினாங்க. நாளடைவில் இது இந்தியாவுடைய முன்னணி நிறுவனமாக வந்து மாறிடுச்சு. இந்தியாவை சேர்ந்த, அதுவும் தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த கம்பெனி ஃபார்முலா 1 ரேஸுக்கு எல்லாமே வந்து ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க. இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியுமா என்ன ஸ்டாக்கை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு? எஸ், நீங்கள் கெஸ் பண்ணது கரெக்டு தான். எம்ஆர்எஃப் ஸ்டாக்கை பற்றி தான் நான் உங்களுக்கு சில சுவாரஸ்யமான தகவல்களை ஷேர் பண்ண போகிறேன். மெட்ராஸ் ரப்பர் ஃபேக்டரி, டயர் செக்டரில் இந்தியாவில் லீடிங் கம்பெனியாக அவங்க இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும் இல்லை, நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். கிட்டத்தட்ட 2000 அந்த வருஷத்தில் இந்த ஸ்டாக்கோட விலை கிட்டத்தட்ட 1100 சம்திங் வந்து இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா அது தொடர்ந்து இப்போ 94,000 ரூபாய் வரைக்கும்லாம் வந்து வந்திருக்கு. 2000 வருஷத்துக்கு அப்புறமா எம்ஆர்எஃப் அப்படிங்கிற பிராண்டை எல்லாருக்கும் தெரியப்படுத்தினதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சச்சின் டெண்டுல்கருடைய பேட்டில் அந்த ஸ்டிக்கர் இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். இந்த எம்ஆர்எஃப் கம்பெனியுடைய ஸ்ட்ராட்டஜியும் அதே போல் அவங்க மார்க்கெட்டிங் பயன்படுத்தின ஸ்ட்ராட்டஜியும் வந்து நல்லா வந்து ஒரு முன்னேற்றத்தை வந்து அது கொடுத்துச்சு. ஈஸியாக எல்லாருக்கும் தெரியும்படி இந்தியாவில் இருக்கிற ஒரு பாப்புலர் கிரிக்கெட் பிளேயரோடைய பேட்டில் அந்த ஸ்டிக்கர் இருந்துச்சு. ஸோ அதன் மூலயமாவும் அவங்களுடைய தொழில் முன்னேற்றத்தின் காரணமாகவும் பல மடங்கு அந்த ஸ்டாக் வந்து அதிகமானச்சு. சச்சின் டெண்டுல்கர் மட்டும் இல்லை, பிரைன் லாரா, ஸ்ரீவாக்கு, ஏபிடி வில்லியர்ஸ், இப்போ விராட் கோலியும் வந்து இந்த எம்ஆர்எஃப் பேட் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் அவங்க மார்க்கெட்டிங்காக பயன்படுத்துகிற சில முக்கியமான ஸ்ட்ராட்டஜிஸ். 2000 1100 ட்ரேட் ஆகிட்டு இருந்த இந்த ஸ்டாக்கோட விலை இப்போ இன்னும் சில நாட்களில் வந்து 100,000 எட்டும் அப்படின்னு எல்லாராலும் எதிர்பார்க்கப்படுது. இன்னும் இந்த கம்பெனிக்கு வந்து எந்த போனஸும் வந்து அவங்க கொடுத்ததில்லை. ஆரம்ப காலத்தில் இந்த ஸ்டாக் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா, இன்னும் உங்கள் கையில் இருந்துச்சு அப்படின்னா, இதை நீங்கள் பல மடங்கு வந்து லாபம் வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம். இந்த ஸ்டாக்கை இன்னும் ஸ்ப்ளிட் பண்ணவும் இல்லை, ஏன்னா கரெக்டாக 100,000 தொட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்ப்ளிட் விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சில நியூஸ் வந்து வருது. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. எம்ஆர்எஃப் கம்பெனியோடைய தொழில் வளமை மட்டும் இல்லாமல் அவங்களோட அறிவார்ந்த அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜினாலேயும் தான் வந்து எல்லாருக்கும் இந்த எம்ஆர்எஃப் அப்படிங்கிற பிராண்ட் வந்து தெரிய வந்துச்சு. இந்தியாவில் முன்னணி நிறுவனமாக இருந்துகிட்டு இருக்க இந்த எம்ஆர்எஃப் வந்து கூடி வரவில் அந்த 100,000 அந்த ஸ்டாக் ப்ரைஸை தொடுமா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். மீண்டும் உங்களை இதே போல் பயனுள்ள ஒரு இன்ட்ரெஸ்டிங் நியூஸில் சந்திக்கிறேன். மிக்க நன்றி.